நம்ம பிரதமர் கையில் கொடுக்கப்பட்டது சோழர் காலத்து செங்கோல் அல்ல. சோழர்கள் செங்கோல்ல வந்து மேல நந்தியம் பெருமான் இருக்க மாட்டார். அவர்களுடைய சின்னம் என்ன? புலி, அதுதான் இருக்கும். இந்த செங்கோல் நிறுவியது பின்னாடி இருக்கக்கூடிய உள்நோக்கம் என்ன இருக்குன்னு? ஒண்ணுமே இல்லையா, அரசியல் தான் யா. 2024 தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணும், அல்லது ஒரு 50 சீட்டாவது வரணும், அல்லது ஒரு 10 சீட்டாவது வரணும், இதுதான், வேற எதுவுமே கிடையாது. தமிழை கட்டி காப்பது யார் அப்படின்னாக்க சைவ மடங்கள் தான். அதனால அவர்களை பிடித்தாலே போதும், தமிழ்நாட்டை பிடித்த மாதிரி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்குது. இதெல்லாம் வந்து அரசியல் அடிப்படை தான், வேற ஒண்ணும் கிடையாது. அவங்களுடைய அடிப்படை நோக்கமே இந்த நாடு வந்து ஆரிய தேசம் அப்படிங்கறத உலகத்துக்கு காட்டணும். எவ்வளவு பேராசை, ஆரிய தேசமா இது. அதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அது பூரா செய்வது ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தன்மை. உங்களை மாதிரி இளைஞர்கள் படிச்சுட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு பதவிக்கு நீங்கள் முயற்சி பண்ணும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் தூக்கி குப்பையில் போடப்படுது. உயர் ஜாதிக்காரன் அவனுக்கு தான் இங்கே இடம், பிராமணனுக்கு தான் இங்கே இடம். அப்போ இந்துவாக இருந்தா என்ன, சந்துவாக இருந்தா என்ன, ஜாதி தானே இங்கே முன்னிருப்பது. மன்னராட்சி காலத்தில் பயன்படுத்தின செங்கோலை மக்களாட்சி காலத்தில் ஏன் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த விழாவையே ஒரு மன்னர் ஆட்சி காலத்து விழா போல தானே நடத்தியிருக்காங்க. அதனால் அவங்க வந்து மக்களாட்சின்னெல்லாம் அவங்க மனதில் நினைவு இல்லை. அதனால் ஒரு மன்னர் ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய விழா போலையே நடத்தி, அந்த மன்னர் எப்படி எப்படியெல்லாம் நடைப்பயிலுவார், எப்படி அவரை குரு ராஜகுருக்கள்லாம் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க, அதே மாதிரி ஒரு மன்னனுக்கு, அதாவது இப்போ ஒரு சக்கரவர்த்தி, அகில இந்திய சக்கரவர்த்திக்கு ஒரு முடிசூட்டு விழா அப்படின்னா என்ன ஒரு நிகழ்வு நடக்குமோ அது அத்தனையும் நடந்திருக்குது. ஒரு திறப்பு விழா மாதிரி இல்லை அது. அதனால் அவங்களுடைய மனசு அதுதான், அதாவது அவர் ராமராஜ்யம் நடத்துகிறாரு, அதனால் ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் செய்தது போல ஒரு காட்சியை அவங்க தீர்மானம் பண்ணி அதை நமக்கு காட்டுறாங்க. பார்க்கறதுக்கு குதூகலமாக இருக்குது. செங்கோல் வச்சுருந்தா நிரந்தரமான ஒரு ஆட்சியை நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, இது உண்மைத்தன்மை இருக்கா? செங்கோல் வச்சுருந்தாலாம் ஆட்சி நிலையாக இருக்கணும்னு எங்கேயும் நான் படிக்கலையே. அதாவது மன்னனுடைய ஆட்சியினுடைய தன்மையை விளக்குவதற்கு ஒரு செங்கோல், அவன் தவறு செய்தால் அந்த செங்கோல் வளைந்து விடும், அல்லது உடைந்து விடும், அல்லது கீழே விழுந்துடும். அது அவனுடைய சிம்மாசனத்துக்கு அருகாமையில், அவனுடைய சொல்லப்போனால் அவனுடைய கையில் அது இருக்கணும். சிம்மாசனத்தில் வந்து உட்காரும்போது, அரசன் உட்காரும்போது அந்த செங்கோலை கையில் வச்சுக்கிட்டு தான் அவர் உட்காரணும். இப்போ படையெடுத்து வெளி நாட்டுக்கு வெளியில் போகும்போது ஒரு கையில் வாள் வச்சுருப்பான், ஒரு கையில் கொடி வச்சுருப்பான். என்னன்னா, அந்த எதிரியினுடைய கோட்டை கொடியை அறுத்துட்டு இந்த கொடியை நாட்டுறதுக்காக எப்போதும் கையில், அதாவது பெரிய ஒரு யுத்தம், யானை மேலே இருந்தோ, குதிரை மேலே இருந்தோ, தேர் மேலே இருந்தோ, அல்லது தரைப்படையில் இருந்தோ சண்டை இடும்போது கூட அந்த கையில் கொடி இருக்கணும். இதெல்லாம் ஒரு மரபு, அது போர் முறை, போர் தர்மம். அந்த கொடியோடு தான், எத்தனை அடிபட்டாலும், வெட்டுப்பட்டாலும், குத்துப்பட்டாலும் அந்த கொடி அவன் விட்டுறக்கூடாது. அந்த கொடியோடு போய் தான் அந்த எதிரியினுடைய கோட்டையை பிடித்து இந்த கொடியை, அந்த கோட்டையில் இருந்த கொடியை அகற்றிட்டு இந்த கொடியை நாட்டுறது. அது மாதிரி இந்த செங்கோல் வந்து அரசன் சிம்மாசனத்தில் உட்காரும்போது அந்த கொடியை செங்கோலை கையில் வச்சுக்குவார். மற்றபடி எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருக்கையில், அந்த புறத்தில் இருக்கையிலலாம் அந்த செங்கோல் இருக்காது. அந்த சிம்மாசனத்தில் உட்காரையில் அப்படிப்பட்ட அந்த செங்கோல் தவறான நிகழ்வுகள் நடக்கும்போது அந்த செங்கோல் அவனை அறியாமல் கீழே விழுந்துடும், உடைந்து விடும், அல்லது வளைந்து விடும். கீழே நழுவிட்டாலே தவறு தானே. அது சோழர்களுடைய காலத்து செங்கோல்னு இவர்கள் சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, சோழர்களுடைய சரித்திரத்தில் அந்த செங்கோல் வளைந்ததாகவோ, வீழ்ந்ததாகவோ, உடைந்ததாகவோ வரலாறே கிடையாது. ஆனால் செங்கோலை பற்றிய நிறைய கதை பாண்டியர்களுடைய வரலாற்றில் உண்டு. ஏன்னா அந்த பாண்டிய அரசர்களுடைய செயல்பாடுகளில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள்னால அந்த செங்கோலை பற்றி அடிக்கடி அதில் வருது.
சோழர்களுடைய ஆட்சியில் அந்த செங்கோல் எப்படி முறையாக கையாளப்பட்டது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு மனுநீதி சோழனுடைய வரலாறு. அதனால தான் இவர்கள் வந்து சோழர்களுடைய செங்கோல், அது சோழர்களுடைய செங்கோலாக அல்ல, நம்ம பிரதமர் கையில் கொடுக்கப்பட்டது சோழர்களுடைய செங்கோலெல்லாம் அல்ல. சோழர்கள் செங்கோலில் வந்து மேலே நந்தியம் பெருமான் இருக்க மாட்டார், அவர்களுடைய சின்னம் என்ன, புலி, அதுதான் இருக்கும். இதில் வந்து இந்த ஆதீனங்களுடைய மரபு வழி ஆசிரியர் யாருன்னா நந்தியம் பெருமான் தான். நம்மளுடைய ஆதீனங்களுக்கு குரு பிரான் யார் அப்படின்னாக்க நந்தியம் பெருமான் தான். அதனால் இவர்கள் அந்த செங்கோலில் அதை பதிச்சிருக்காங்க. இப்போ முதல் தவறு சோழர் செங்கோல் அப்படின்னு சொன்னது. ரெண்டாவது, செங்கோலில் சோழர்களுடைய சின்னம் அல்லாத நந்தியம்பெருமானை வைத்திருக்கிறது. மூன்றாவது, அது சோழர் காலத்து செங்கோல் அல்ல, பங்காறு உம்மிடியார் பங்காறு கடையிலிருந்து கடையில் அவங்க செய்து கொடுத்து அதற்கு மரியாதை செலுத்துவோன்னா அவர்களையும் இந்த விழாவில் கலந்துக்க கூப்பிட்டுருக்காங்க, மரியாதை பண்ணியிருக்காங்க. அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக அழகான முறையில் அந்த செங்கோலை கொடுத்துருக்காங்க. இதில் ஏன் இவ்வளவு குழப்பம், அதாவது நேரு காலத்தில் ஆதீனம் கொடுத்தது, உலகறிந்த ஒரு செய்தி அது, அதை இல்லைன்னெல்லாம் மறைக்கக்கூடாது, அதை இல்லைன்னெல்லாம் மறுக்கக்கூடாது. ஜவஹர்லால் நேரு காலத்தில் மவுண்ட் பேட்டன்கிட்டேருந்து ஆட்சி கைப்பற்றி ஜவஹர்லால் நேருவுக்கு கொடுக்கும்போது இந்த செங்கோல் மாற்றப்பட்டது. இது முறை, ஒரு அரசனிடமிருந்து இன்னொரு அரசனுக்கு மாற்றி கொடுப்பது செங்கோல். அந்த முறையில் மவுண்ட் பேட்டன்ட்டேருந்து அந்த செங்கோலை வாங்கி இங்கே கொடுத்தாங்க, நேருக்கிட்ட கொடுத்தாங்க, அது உண்மைதான். அந்த நேரத்தில் எந்த விதமான வாக்குவாதமும் குழப்பமும் எதுவுமே கிடையாது, ஏன்னா திருவாவூர்துறை ஆதீனம் இந்த செங்கோலை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது, அது கதை முடிஞ்சு போச்சு. அவங்க ரொம்ப மரியாதையாக அப்போ இருந்த அம்பலவான தேசிகர் குருமகா சன்னிதானம் அவர்கள் ரொம்ப மரியாதையாக, அவர் உடல் நலம் இல்லாத இருந்த நேரத்தில் கூட தம்பிரான் சுவாமிகளை அனுப்பி அதை கொடுத்து இசை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி ரொம்ப அற்புதமான முறையில் அது வழங்கப்பட்டது. தமிழர்களுக்கு அது பெருமை அளித்தது. இது அந்த நிகழ்ச்சி தமிழர்களுக்கு மிக பெரும் பெருமை அளித்தது. மிகப்பெரிய ஒரு இடத்தை இந்த இந்திய சரித்திரத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பதிவு செய்து கொடுத்தது அந்த நிகழ்ச்சி. இப்போ இந்த நிகழ்ச்சி இவங்க குழப்புற குழப்பம், இவங்க அதாவது என்ன சோழர் காலத்துனாங்க, அப்புறம் மாதிரினாங்க, அப்புறம் இவங்க செய்ததுனாங்க, இதெல்லாம் வந்து எதுக்காக செய்தாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கும் தெரியும் நம்மளுக்கும் தெரியும், பேசி எந்த பயனும் இல்லைன்னு நமக்கு தெரியும். செங்கோல் அப்படின்றது வந்து சைவ சமயத்திற்கு மட்டும்தான் சொந்தமானதா, வைணவ சமயத்திற்கு செங்கோல் போன்ற விஷயங்கள்லாம் கிடையாது? வைணவ சமயத்தில் அது இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியலை நமக்கு, அவர்களுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கும். ஆனால் சைவ ஆதீனங்களுக்கு அந்த செங்கோல் உண்டு, செங்கோல் ஆதீனம்னே ஒரு ஆதீனம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த நம்ம சோழர் பெருமக்கள்லாம், சோழ பேரரசர்கள்லாம் பதவி ஏற்கும்போது இந்த ஆதீன குருமுதல்வர்கள் ஆதீன குரு சன்னிதானங்கள் அந்த செங்கோலை அவங்களுக்கு எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறது நடைமுறையில் இருந்திருக்குது. அதனால் இது சைவ சமயத்திற்கு உரிய ஒரு சின்னந்தான். இந்த செங்கோலை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் வழங்கணும் சைவ சமயம் அப்படின்னு, ஏதாவது குறிப்பிட்ட சமூகங்கள் மட்டும்தான் வழங்கணும் ஏதாவது குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்கா, இல்லை எல்லா சமூகத்தை சார்ந்த சைவர்கள் வழங்கலாமா இதை? அதாவது செங்கோல் வழங்குவதற்கு அப்படின்னு அது அவர்களே நிர்ணயத்தை தான் எல்லாமே, அப்படியெல்லாம் ஒரு சட்டத்திட்டம். அதாவது இப்போ இந்த கோயிலில் கூட ஆகமம் 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 அப்படின்னே அடிச்சுக்கிட்டு சாகிறோம். ஆகமம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த கோயிலை ஒரு கோயில் கட்டியிருக்கோம் அப்படின்னா அதில் என்னென்ன நடைமுறைகளை ஏற்படுத்தி தரோம், அது நாளடைவில் அதுவே வளர்ந்துக்கிட்டு வரும்போது அதான் அந்த கோயிலினுடைய ஆகமம். அதை போல் இந்த செங்கோலை வழங்குவதற்கு தனக்கு தகுதி இருப்பதாக யாராவது நினைத்தால் அந்த செங்கோலை வழங்கலாம். அது இன்ன ஜாதியார் தான் வழங்கணும், இன்ன மடத்தை சார்ந்தவர்கள் தான் வழங்கணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யாருக்கு அந்த தகுதி இருப்பதாக செங்கோலை பெறுபவர்கள் நினைக்கிறார்களோ அவர்கள்
நீங்கள் எனக்கு அந்த செங்கோலை வழங்கணும்னு கேட்டால் வழங்குற வேண்டியதான். அதுக்கு ஒன்றும் எந்த தகுதியும் தேவை கிடையாது. இந்த புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் வந்து ஒரு கிரகப்பிரவேசம் போன்ற விஷயங்கள்லாம் செஞ்சு போயிருக்காங்க, இது சரியான முறையா? அவங்க வந்து மதம், ஜாதி, ஆன்மீகம் இந்த அடிப்படையில் தானே இந்த ஆட்சியை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அவர்கள் செய்தது அவர்களுக்கு சரியான முறை தான். இப்போ வந்து இது மதசார்பற்ற நாடு, இதில் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு வெளியில் ஒரு பேச்சு இருக்குது. அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறவங்களுக்கு அது தவறாக தெரியும். ஆனால் ஆன்மீகத்தில் ரொம்ப ஆழ்ந்து இருக்கிறவர்களுக்கு இதில் என்ன பெரிய தவறு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி ஏற்படலாம். இப்போ யாருக்காகவும் இப்போ அந்த பூஜையெல்லாம் செய்து போனதில் இப்போ யாருக்கு என்ன குற்றம் என்ன இருக்குது, யாருக்கு என்ன பிழை நேர்ந்தது? ஒன்றும் இல்லைல்ல, மதசார்பற்ற நாடு தான், ஆனால் ஆள்பவர்கள் மதசார்பற்றவர்கள் அல்லவே, அவர்கள்கிட்ட அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. அதனால் அதை விட்டுற வேண்டியதுதான். இப்போ அவங்க வந்து தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லு வாழ்த்து சொல்லு வாழ்த்து சொல்லுன்னு சொல்கிற மாதிரி நம்ம இதெல்லாம் நீ செய்யாதே செய்யாதே செய்யாதேன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அவர்களுடைய வாழ்வியல் முறை என்னவோ அதை அவர்கள் வெளிப்படுத்தினாங்க. அதில் இப்போ என்ன பெரிய இழப்பு என்ன ஏற்பட்டு போச்சு, அவங்க எல்லா மதத்தினரையும் சேர்த்து தான் அதை செய்திருக்காங்க. இப்போ அவங்க வந்து அவங்க சொல்கிற அந்த இந்து மதம் மட்டுமே அதில் ஈடுபடலை, எல்லா மதத்தினரையும் சேர்த்து தான் செய்திருக்காங்க. அப்படிங்கிற போது என்ன தவறு இருக்குது? இந்த ஆதினங்கள் கூப்பிட்டு வந்து இந்த விழாவை நடத்தியிருந்தாங்க. ஆனால் வட இந்திய அளவில் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய அளவிலான மத தலைவர்களை யாரும் பெரிய அளவில் அழைக்காததை பார்க்க முடியுது. ஒருவேளை வந்து ஆதினங்களை இந்து சைவ ஆதினங்களை இந்து அப்படின்ற அடையாளத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு போக்காக இது ஆரம்பிக்கப்படுதா? ஏற்கனவே இங்கே உள்ள சைவ ஆதீன மடாதிபதிகள் அத்தனை பேருமே இந்து அப்படிங்கிற அந்த மனநிலையில் தான் அவங்க எப்போவுமே இருக்காங்க. அந்த ஒரு நடைமுறையில் தான் ஊறி போயிருக்காங்க. அதனால் அதை இப்போ வெளிப்படுத்தணுங்கிறது அல்ல. இங்கே உள்ள இந்த தமிழ்நாட்டில் உள்ள சைவ ஆதீனங்களை அழைத்து இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டமாக நடத்தியது ஒரு அரசியல் அடிப்படையில் தான். இது அரசியலின் அடிப்படையில் நடந்ததே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் இங்கே இப்போ 2024 தேர்தலில் தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு 10 சீட்டாவது பிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க, தமிழ் 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 அப்படின்னு பேசணும் ஒன்று. ரெண்டாவது, தமிழ் பற்றி பேசுகிறவங்க யார், தமிழுக்காக சேவை செய்கிறவங்க யார் அப்படின்னா தமிழ் அறிஞர்கள், இங்கே உள்ள தமிழ் அறிஞர்கள், தமிழ் உணர்வாளர்கள், அவர்களையெல்லாம் அவங்க கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா தமிழ் அறிஞர்கள் தமிழ் உணர்வாளர்கள் வந்து பகுத்தறிவாளர்களாகவும் இருக்காங்க, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சைவ மடங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, திருமுறையை ஓதுவது, திருமுறையை ஓதுவிப்பது, தமிழை வளர்ப்பது, இதுதான் சைவ மடங்களுடைய வேலை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழை கட்டி காப்பது யார் அப்படின்னாக்க, சைவ மடங்கள் தான். அதனால் அவர்களை பிடித்தாலே போதும், தமிழ்நாட்டை பிடித்த மாதிரி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்குது. அந்த எண்ணத்தின் பிரதிபலிப்பாகத்தான் இப்போ மடாதிபதிகளை அவங்க கூப்பிட்டு இந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு காட்சிப்படுத்தினார்கள். யார, நம்முடைய சைவ மடாதிபதிகளை டெல்லியில் இந்த நிகழ்ச்சியில் காட்சிப்படுத்தியது தமிழ் மக்களுக்காக. மற்றபடி இந்து மதத்தை பிரதிபலிக்கிறதுக்காகவோ இந்துக்களுக்கு ஒரு இது அதெல்லாம் வந்து அவங்க நான் அங்கேயே இருக்காங்கல்ல. இந்து அப்படிங்கிற அந்த உணர்வு மிக்கவர்கள் நம்ம மடாதிபதிகளை விட 1000 மடங்கு அதிகமாக உள்ளவர்கள் அங்கே இருக்காங்க. அது இப்போ இந்த தமிழ்நாட்டு வேலைக்கு இப்போ அது ஆகாது. அதனால் இவங்களை கூப்பிட்டு இது பண்ணி இதெல்லாம் வந்து அரசியல் அடிப்படை தான், வேறு ஒன்றும் கிடையாது. அரசியல் அடிப்படையில்னா இதில் மடாதிபதிகள் வந்து அரசியலில் ஈடுபடலை, அவர்களை ஈடுபடுத்திட்டாங்க, அவ்வளோதான். இந்த ஆதீனங்கள் மக்களுடைய வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்துதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆதீனங்கள் மக்களுடைய வாழ்க்கையிலலாம் அவங்க ஆதிக்கம் செலுத்துறது கிடையாது. அவங்களுடைய எல்லைக்குள்ளே அவங்க ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. ஆனால் அவர்கள் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மடாதிபதியும் ஜாதி பின்னணி கொண்டவர்கள். இப்போ இவர்கள்
என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஜாதியினுடைய ஓட்டுகள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியலை. மற்றபடி அவங்க தமிழ்நாட்டு மக்கள் மீதெல்லாம் அவங்க ஒன்றும் ஆதிக்கம் செலுத்துறது கிடையாது. அவங்க எல்லைக்குள்ளே அவங்க அரசர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். செங்கோல் அப்படின்றது வந்து ஒரு மத அடையாளமா அல்லது ஒரு ஆட்சியோடைய அடையாளமா பார்க்கப்படுமாமா? ஆட்சி அடையாளம் தான், மத அடையாளமா இல்லை. அது 9 ஆண்டு ஆகுது இவர் ஆட்சிக்கு வந்து. இவருக்கு இப்போ அதாவது இவர் ஆட்சிக்கு வரும்போது பிரதமராக இருந்தவர் யார்? மன்மோகன் சிங் தானே. அவர்கிட்ட இருந்து இதை வாங்கி கொடுத்துருக்கணும், சரியாக இருந்திருக்கும். இப்போ 9 ஆண்டு கழித்து இந்த மடாதிபதிகள்லாம் இதை கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஆட்சி இந்த 9 ஆண்டுகளாக இல்லை அதுக்கு முன்னாலேயே கூட, அதாவது நேரு கையில் கொடுத்தது அது. நேரு கையில் கொடுத்தது அலகாபாத்து பொருட்காட்சியில் கண்காட்சியில் இதில் இருந்ததுங்கிறாங்க. அப்போ இவ்வளவு காலம் அது எந்த பிரதமர் கைக்கும் வரலை. இப்போ இதை வந்து மடாதிபதிகள் கையில் எடுத்து இவர் கொடுக்குறாங்க. அப்போ இந்த 75 வருஷமாகதா, 47 இவ்வளவு காலம் இந்த செங்கோல் வந்து மடாதிபதிகள் கையில் இருந்தது. இப்போ தான் ஆட்சி இவர் கைக்கு வந்திருக்கா? இப்போ இவ்வளோ காலமாக ஆட்சி நடந்துதான் இல்லையா இந்தியாவில்? இப்போ ஆட்சி மாறும்போது தானே செங்கோலை கொடுக்கணும். ஆட்சி இப்போ இவருக்கு ஆட்சி மாறி 9 ஆண்டு ஆகுது, அப்போவே கொடுத்துருக்க வேண்டியது, சரியாக இருந்திருக்கும். இப்போ என்னன்னு தெரியல. அதாவது இந்த கட்டடம் திறக்கும்போது இதை கொடுக்கறதுக்கும் இந்த இதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கும் என்ன ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அதான் அரசியலுங்கிறேன். சேர சோழ பாண்டியர் காலங்களில் யாருடைய ஆட்சி காலங்களில் இந்த செங்கோல் அப்படின்றது பிரபலமானது? அது ஆட்சி வந்து மனுநீதி சோழன் காலத்தில் ஒரு ஆட்சி ஒரு இது இருந்திருக்குது, செங்கோல் நிலைநிறுத்தப்பட்டிருக்குது. ஆனால் நிறைய அதில் செங்கோலை பற்றியே செய்து கிடையாது. பாண்டிய மன்னன் காலத்தில் தான் ஆட்சி வந்து அந்த செங்கோல் வந்து அது அதான் நமக்கு தெரியுமே எல்லாம் அந்த கண்ணகி வரலாற்றில் செங்கோல் உடஞ்சி விழுந்துடுது இல்லை நீதி தவறினார் அப்படின்னு கேட்டோன்னு. அது மாதிரி பாண்டியர்கள் ஆட்சியில் தான் இந்த செங்கோல் வந்து ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பேசப்படுவதாகவும் இருக்கிறது. ஏன்னா அவர்கள் அதாவது திறமை இல்லாமல்லாம் இல்லை, வீரம் இல்லாமல்லாம் இல்லை, ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் சில நேரங்களில் அவர்கள் தவறி இருக்காங்க. அப்படி தவறுகின்ற போது இந்த செங்கோல் வழுவி விட்டது. ஆனால் சோழர்கள் ஆட்சியில் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பே இல்லை. அவர்கள் எப்போதுமே விழிப்புணர்வோடு இருந்து செங்கோலை சீராக, இந்த செங்கோல் அப்படிங்கிறது ரொம்ப உயர்வான ஒரு அடையாளம், மன்னர்களுக்கு உயர்வான ஒரு அடையாளம். அதாவது இந்த ஒரு சினிமா பாடலில் கூட கண்ணதாசன் எழுதியிருப்பார், இந்த தமிழ் அன்னையை பற்றி வர்ணிக்கிற போது, அவள் ஆட்சி செய்யும் செங்கோலே குரலாகும் அப்படின்னு. அதாவது உடம்பெல்லாம் இந்த இலக்கியங்களை பற்றி போட்டிருக்கிற அந்த நகை அணிகளாக சொல்லிட்டு கையில் இருக்கிற செங்கோல் வந்து திருக்குறள்ங்கிறார். திருக்குறளுக்கு இணையான ஒரு நூல் உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு பேசப்படுகிறது இல்லையா? கண்ணதாசன் கருத்து செங்கோல், மன்னன் கையில் இருக்கிற செங்கோல் வந்து திருக்குறளுக்கு ஒப்பானதுங்கிறார். அப்போ எவ்வளவு ஒரு உயர்ந்த பொருள் அது! அதை வந்து இன்றைக்கி பார்லிமெண்ட்டு புதிய பார்லிமெண்ட்டு கட்டடத்தில் அதை பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையிலே அது ரொம்ப மகிழ்ச்சிக்கு உரியது தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இந்த செங்கோல் நிறுவியது பின்னாடி இருக்கக்கூடிய உள்நோக்கம் என்ன இருக்குன்னு? ஒன்றுமே இல்லையா, அரசியல் தான் ஐயா. என்ன அரசியல்? 2024 தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும், அல்லது ஒரு 50 சீட்டாவது வரணும், அல்லது ஒரு 10 சீட்டாவது வரணும், இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ அதாவது இது வெட்ட வெளிச்சமான ஒரு விஷயம். அதுக்காக தான் அவங்க இப்போ தமிழை பற்றி உயர்வாக பேசுகிறாங்க, கொள்கிறாங்க, பேசிக்கிட்டு தமிழுக்கு செயல் மூலமாக பாதகம் தான் செய்கிறாங்க. தமிழ் நாட்டுக்கு செயல் மூலமாக பாதகம்தான், தமிழ் மக்களுக்கு பாதகம்தான். இந்த இப்போ கூட ஏதோ 3 மருத்துவ கல்லூரியினுடைய அனுமதியை ரத்து பண்ணுறாங்க. அப்போ தமிழ் மக்கள் மேலே அக்கறை இருந்தால் செய்வாங்களா? ஒரு சின்ன காரணம், சின்ன காரணம் அரசாங்கத்தை கண்டிக்கிறதுக்கு உனக்கு அனைத்து இதுவும் இருக்குது, அதிகாரமும் இருக்குது. அதை விட்டுட்டு அந்த கல்லூரியவே
கல்லூரி அங்கீகாரத்தை நீ ஏன் ரத்து பண்ணுற? அப்போ அது யாரை பாதிக்கும்? நீ மக்களை நினைக்கிறியா? நீ உன்னுடைய ஆட்சி கட்சி இதை நினச்சி தான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே மக்களையோ இந்த மண்ணையோ நினைக்கல. ஒரு சிறு தவறு நேர்ந்து போச்சுன்னா எச்சரிக்கை பண்ணு, இந்த தவறை திருத்திக்கோன்னு எச்சரிக்கை பண்ணணும். அதை எப்படி ரத்து பண்ணுவேன் நீ? அப்போ இந்த தமிழ்நாட்டை நீ என்ன நினைக்கிற? நீ தமிழ்நாட்டை அழிக்கணும்னு நினைக்கிற? அழிக்கிறதுக்கு முன்னால் எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடலாமான்னு நினைக்கிற? அதனுடைய ஒரு செயல்பாட்டில் ஒரு இதுதான், வெளிப்பாடு தான் இதெல்லாம். தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து நாங்கள் இந்துக்கள் இல்லை, சைவர்கள் வைணவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. இப்படி இந்த ஆதீனங்களையும் இந்த சைவ அடையாளங்களையும் வந்து பாராளுமன்றத்திலேயோ பிஜேபி நிறுவுவதன் மூலமாக சைவம் வைணவம் அப்படின்னு சொல்கிறவங்களை வந்து இந்துத்துவ அடையாளத்துக்குள்ளே கொண்டு போயணுன்ற ஒரு நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது ரொம்ப பெரிய, அது ரொம்ப காலமாக இருக்குது. யாருமே வந்து தனித்துவம், தன்னுடைய தனித்துவத்தை யாருமே இந்த மத அடிப்படையின்னு இல்லை, உணவிலிருந்து உடையிலிருந்து தனித்துவமே இருக்கக்கூடாது, பன்மைத்தன்மையே இருக்கக்கூடாது. ஏக இந்தியா, ஒரே உணவு, ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, ஒரே ஆட்சி, இதானே அவங்களது. அது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, ரொம்ப காலத்துக்கு முன்னால் அவங்களுடைய அடிப்படை நோக்கமே இந்த நாடு வந்து ஆரிய தேசம் அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்டணும். எப்படி முடியும்? எவ்வளோ பேராசை, ஆரிய தேசமா இது? அதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அது பூரா செய்வது ஆர்எஸ்எஸ். அந்த அந்த அடிப்படை, அந்த அமைப்பினுடைய தன்மை, அந்த ஒரு முறையில் தான் அவங்க செய்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்துக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு இதுவே கிடையாது, சைவர்கள் தான் இங்கே மிகுதி. இந்த சமஸ்கிருத மொழி மீது பற்று கொண்டவர்கள் வைணவர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த சைவ ஆதீனங்களுக்கெல்லாம் இந்துத்வாவும் சமஸ்கிருதம் தான் பிடிக்கும், அதனால தான் அவங்கள பிடிச்சி கொண்டு போனது. சைவ ஆதீனங்கள் வைத்திருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் வேலை என்ன அப்படின்னா, தமிழை காப்பது வளர்ப்பது, சைவத்தை காப்பது வளர்ப்பது, திருமுறையை ஓதுவது ஓதுவிப்பது, இதுதான் அவர்களுடைய வேலை. ஆனால் அவர்கள் பிராமணியத்தை காப்பது, சமஸ்கிருதத்தை வளர்ப்பது என்கிற முறையில் இருக்காங்க. இந்து அவர்கள் சைவர்கள்னு சொல்கிறதில்ல, தங்களை இந்துக்கள்னு தான் சொல்கிறாங்க. யார் இந்த ஆதீனங்கள் அத்தனையும் தங்களை இந்துக்கள்னு சொல்கிறாங்க. அப்போ இந்துக்கள் அப்படின்னு சொன்னால் இந்த பௌத்தத்துக்கு ஒரு தனித்தன்மை கிடையாது, சமணத்துக்கு ஒரு தனித்தன்மை கிடையாது, சைவத்துக்கு ஒரு தனித்தன்மை கிடையாது, வைணவத்துக்கும் தனித்தன்மை கிடையாது. அதே போல தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ 2000 மொழி இருக்குன்னா, அந்த 2000 மொழிக்கு உரிய மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, நடவடிக்கை, உணவு, உடை, பழக்க வழக்கம், மரபு எல்லாவற்றையும் மாற்றி ஒரே அந்த இந்துங்கிற அடி கொண்டு வந்து, ஆனால் அப்படி கொண்டு வந்தாலும் அங்கே ஜாதி அடிப்படையில் இவன் கீழே நான் மேலே, இந்துன்னு கொண்டு வந்துடுவ, ஆனால் நீ காலில் பிறந்தவன் சூத்திரன், நீ கீழே தான் இருக்கணும். இந்த உங்களை மாதிரி இளைஞர்கள் படிச்சுட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு பதவிக்கு நீங்கள் முயற்சி பண்ணும்போது உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் தூக்கி குப்பையில் போடப்படுது. உயர் ஜாதிக்காரன் அவனுக்கு தான் இங்கே இடம், அதையும் பிராமணனுக்கு தான் இங்கே இடம். அப்போ இந்துவாக இருந்தால் என்ன, சந்துவாக இருந்தால் என்ன, ஜாதி தானே இங்கே முன்னிற்பது. இதெல்லாம் அரசியல், அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து கேட்டால் குற்றம், தெளிவு உங்களுக்கெல்லாம் இளைஞர்களுக்கு தெளிவுபடுத்தினா குற்றம். எனக்கு வயசு 78 ஆகுது, நான் சொல்லி எடுத்து சொல்கிறேன். சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுத்த மாதிரி எனக்கு கூட கொடுத்துடலான்னு பார்க்குறாங்க, புரியுதா? எவ்வளவோ இருக்குது எனக்கு பிரச்சனை, எது இதெல்லாம் சொல்வதன் மூலமாக. ஆனால் உயிர் உள்ளவரையும் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஆரியர் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கணவாய் வழியாக இங்கே வந்தாங்களா அல்லது இமயமலையிலேருந்து வந்தாங்களா? அது எந்த பக்கத்துலேருந்து வந்தானோ ஆக வந்தான். அதாவது இவர்களாக ஒரு நிலவியல் ஆராய்ச்சியெல்லாம், ஒரு கட்டுக்கதையெல்லாம் கட்டி ஆப்பிரிக்காவில் தான் மனிதன் தோன்றினான், முதல் மனிதன் தோன்றினான், அங்கேருந்து பிரிஞ்சு அப்படி வந்தான் இப்படி வந்தான்,
இது என்ன அப்படின்னாக்க, குமரி கண்டத்தில் அதாவது லெமுரியாவில் மனிதன் தோன்றினான்ங்கிறது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்று உண்மை. அப்படி தோன்றினா அப்படின்னா அவன் தமிழனாக தான் இருப்பான் அப்படிங்கிறதுனால, அது இல்லை, ஆப்பிரிக்காவில் தோன்றினான் முதல் மனிதன், அவன் அப்படியே கூட்டம் கூட்டமாக அப்படி வந்தான். அதாவது இப்போ இவன் என்ன சொல்ல வர்றான்னா, இது தமிழனும் அங்கேருந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தவன் தான் அப்படின்னு காட்டுறதுக்காக இப்படியெல்லாம் ஒரு சூழ்ச்சி. ஆனால் அதெல்லாம் உண்மையே கிடையாது, புரியுதா? ஏன்னா நம்முடைய ஞானிகள்லாம் அதெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. குறிப்பாக மணிவாசக பெருமான் சொல்லியிருக்கார், தென்னாடுடைய சிவனே போற்றினு. இமயமலையில் தான் சிவன் இருக்கார்னு காட்டுறான். தென்னாடுடைய சிவனே போற்றின்னு மகான் சொல்கிறார், அருளாளர் சொல்கிறார், இறைவனை நேரில் கண்டவர் சொல்லுகிறார். இவன் சொல்கிறான் இமயமலையில் இறைவன் இருக்கார், சிவபெருமான் இருக்கார், காட்ட முடியுமா அவனால்? ஆக அருளாளர்கள் இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் சொன்னதை கூட இவன் மாற்றுவான். என்னன்னா இவனுடைய அந்த முக்கியத்துவத்தை உலகத்தில் நிலைநாட்டணுங்கிறதுக்காரு. அந்த முறையில் அவன் எந்த கணவாய் வழியாவது வந்து தொலைச்சிட்டு போட்டோம், ஆனால் அவன் வந்தவன் தமிழன், இந்த மண்ணுக்கு உரியவன், இந்த கண்டத்துக்கு உரியவன். ஆரிய பிராமணர்கள் கோயில்களில் முக்கியமான பொருட்களை எப்படி கைப்பற்றினாங்க, அந்த பூசை செய்யக்கூடிய அந்த பணி எப்படி பெற்றாங்கன்னு சொல்ல முடியுமா? அதாவது ஆரிய பிராமணன் வந்து கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாது. அவன் சிவன் கோயிலுக்குள்ள கொடிமரம் தாண்டி உள்ளுக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா அவன் தீட்சை எடுக்க மாட்டான், அவன் விரதம் மேற்கொள்ள மாட்டான், அவன் வந்து இறைவன் சிவபெருமானை நிந்திப்பவன், சிசுன தேவன் அப்படின்னு கெட்ட வார்த்தையில் பேசுகிறவன். அவன் நம்ம கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாது. ஆனால் ஆரியர்களாகிய பல்லவர்களுடைய ஆட்சியில் தான் அவன் வந்தான். பல்லவர்களுடைய ஆட்சியில் அவன் கோயிலுக்குள்ளே வந்தான். அப்படி வந்தவனை நம்ம நாட்டில் இருந்த சிவாச்சாரியார்கள் யாரு, அந்தணர்கள். அந்தணன் என்பவன் யார் அப்படின்னாக்க, தமிழன். அந்தணன், குருக்கள், பாப்பான், ஐயரு, சிவாச்சாரி, இவன் எல்லாமே தமிழன். இவனுக்கும் பிராமணனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆரிய பிராமணன் மகேந்திர பல்லவனுக்கு முற்பட்ட பல்லவர்களுடைய ஆட்சியா, பல்லவர்கள் ஆட்சியில் வந்தான். வந்தபோது அவனுக்கு பல்லவர்கள் சலுகை கொடுத்து கோயிலுக்குள்ள வச்சாங்க. இப்படி வந்தவனுக்கு நம்முடைய தமிழில் இருந்த மந்திரத்தை பிராகிருதத்தில் எழுதி கொடுத்தவன் நம்ம சிவாச்சாரியார். அவனுக்கு மந்திரமும் தெரியாது, தந்திரமும் தெரியாது, பூஜை பண்ணவும் தெரியாது, சாமி கும்பிடவும் தெரியாது. அப்படிப்பட்டவனுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தவன் நம்ம தமிழன்தான். தமிழனுக்கு பிறவியிலேயே இந்த மாதிரியான புத்திகள்லாம் உண்டு. சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணா, இவன் தன்னையும் சிவபிராமணன்னு சொல்லிட்டான். இவன் பிராமணனே அல்ல, ஆனால் தன்னை பிராமணன் சொல்லிட்டான். இதுதான் இருந்து இப்படியே நடைமுறையில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருந்தான். இந்த விஜயநகர ஆட்சி வந்துச்சு இல்லை, கிருஷ்ணதேவராயன், அவன் முழுக்க முழுக்க தமிழையும் தமிழர்களையும் கோயிலை விட்டு வெளியேற்றிட்டு இந்த பிராமணனை பிடிச்சா இங்கே போட்டான். யாரா, ஆரிய பிராமணன். அதனால் இது இந்த மாதிரி வந்தேரி மன்னர்களால் இந்த வந்தேரிகளுக்கு வாழ்வு கிடைத்தது. இப்படி தான் அவர்கள் கோயிலுக்குள் நுழைந்தார்கள். நுழைஞ்சிட்டு கோயிலெல்லாம் எங்களுதுங்கிறான். இன்றைக்கி நம்ம கோயிலுக்குள்ளே போக முடியல, நம்ம பாட்டம் முப்பாட்டம் கட்டின கோயிலுக்குள்ளே நம்ம போக முடியலை. இதுதான் உண்மை. இன்றைய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இளைஞர்களை நான் முதல்ல வரலாற்றை படிக்க சொல்கிறேன். வரலாற்றை அப்படின்னாக்க, அந்த வரலாற்று ஆசிரியர்கள்லையும் நம்முடைய தமிழுக்கு துரோகம் செய்கின்ற ஆசிரியர்கள் இருக்கார்கள். அவர்களை அடையாளம் கண்டு நம்முடைய பழைய நூல்கள், சுவடிகள், இதையெல்லாம் தேடி எடுத்து வரலாற்றை கல்வெட்டின் மூலமாக, தொல்பொருள் ஆய்வின் மூலமாக, வரலாற்று நூல்களின் மூலமாக வரலாற்றை படிக்கணும். வரலாற்றை, நம்முடைய வரலாறு வந்து மறைக்கப்பட்ட வரலாறு. இந்த பூம்புகார் 11,000 ஆண்டு காலத்திற்கு முற்பட்ட ரகசியம் பூம்புகார் கடலுக்குள்ளே மூழ்கியிருக்கு. இன்ன வரையிலும் இந்த நடுவன் அரசு அதை ஆராய்ச்சி பண்ணுவதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. அதாவது துவாரகையை நோண்டிக்கிட்டே இருக்கிறான், கோடி 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 கோடியாக நம்முடைய வரிப்பணத்தை போட்டு நோண்டுறான். ஆனால் நம்முடைய வரிப்பணத்தில்
ஒரு கால் பங்கு செலவு பண்ணி அந்த பூம்புகாரை ஆராய்ச்சி பண்ண மாட்டேங்கிறோம். ஏன்னா அது உள்ள அவ்வளோ ரகசியம் இருக்குது. இதெல்லாம் இளைஞர்கள் தெரிந்து கொண்டு அவர்களே முயற்சி எடுத்து அவர்கள் ஆராய்ச்சிகள் எல்லாம் ஈடுபட்டு வரலாற்றை தெரிந்து நம்முடைய இனத்தை, நம்முடைய இனத்தின் பன்மையை, இனத்தின் தொன்மையை காப்பதற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு வாழ்க்கை வந்து கல்யாணம், குழந்தை பெறது, செத்து போகிறது அல்ல. இவன் வாழ்ந்தான், இப்படி வாழ்ந்தான் என்று காட்டிவிட்டு போவதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழுகின்ற ஆர்வமும் அவாவும் இன்றைய இளைஞர்களுக்கு வேணும். அப்படி இருந்தால் அவர்கள் இந்த ஆராய்ச்சியிலெல்லாம் ஈடுபடுவார்கள். ஈடுபட்டு உண்மையை அறிந்து தங்களுடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்று நான் இன்றைய இளைஞர் செல்வங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றிம்மா.